முயன்றால் முடியாதில்லையே மீரா விட்டால் உனக்கு ஏதும் இல்லை வணக்கம் மீரா நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர் இந்த காலேஜை பற்றிய பேசிக் டீடைல்ஸ் அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ்க்கு எப்படி வந்து அட்மிஷன் வந்து வாங்குறது என்ன எலிஜிபிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிடது இன்னைக்கு வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும் அதாவது யூஜி பிஜி இந்த லேட்டரான கோர்ஸஸ் ஆர்ட்ஸ் லேட்டராக காமர்ஸ் லேட்டராக சயின்ஸ் லேட்டராக ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர் இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா எக்கனாமிக்கலாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு யூஜி பிஜி கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா ஒன் இயர்க்கான ஃபீஸே வந்து பார்த்தா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டியூஷன் ஃபீஸ் வந்து வரும் இதுவே வந்து ப்ரைவேட் காலேஜ்லாம் கம்பேர் பண்ணுவேன் இதை விட பல படிங்க்கு ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு பட் गवर्नमेंट காலேஜ் கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பீஸ் வந்து கம்மியா இருக்கும் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர் இங்கேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஜி ரிலேட்டான ஆர்ட்ஸ் ரிலேட்டான கோர்ஸ் சயின்ஸ் ரிலேட்டான கோர்சஸ் காமர்ஸ் ரிலேட்டான கோர்சஸ்லாம் கண்டெக்ட் பண்ணிட்டாங்க பிஜியிலும் இது லேட்டான கோர்சஸ்லாம் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஃபில்லையும் இது லேட்டான கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரியான காலேஜெலாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்காது உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அதாவது அட்மிஷன் வந்து இருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த நேஷனல் லெவல் எக்ஸாம் எழுதி அதோட ஸ்கோரை கமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அவசியமே இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த காலேஜில் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் இருக்கும் ஆஃப்லைன்லேயும் இருக்கும் உங்களுக்கு காலேஜ் பக்கத்தில் இருந்தால் டேரெக்டாக ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா கூட வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் வந்து வாங்கி ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்கள் மார்க் பேஸில் அவங்க வந்து மெரிட்டில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இந்த காலேஜோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா தாந்தோணி மலை கரூர் அந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ஏஏசியோட ஏ ப்ளஸ் சர்டிஃபிகேஷனில் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்டோப்ளைஸ் பண்ண இயர் வந்து பார்த்தா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து இந்த காலேஜ் வந்து எக்ஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தா யூஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தலாம் பி பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் பேசிக் லெவல் கோர்சஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஜோலஜி ஸ்டாட்டடிக்ஸ் ஜோக்ரஃபி ரிலேட்டானது பாட்டனி ரிலேட்டடானது ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டடானது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டான கோர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ஜியாலஜி லேட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸை சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டாக உங்களுக்கு கண்டெக்ட் இருக்காங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க ஸோ பெர்சென்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தா அவங்க வந்து இவ்வளோ தான் மினிமம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை பட் மெரிட் பேஸில் அட்மிஷன் தரனால மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து சீட்குற வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஏ கோர்ஸ் அதாவது பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இங்கே என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் லேட்டான கோர்ஸ் இங்கிலீஷ் லேட்டான கோர்ஸ் தமிழ் லேட்டான கோர்ஸ் ஹிஸ்ட்ரி லேட்டான கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா டென்த்து ப்ளஸ் டூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதில் வந்து நீங்கள் எந்த வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம் அதாவது வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி லேட்டான ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்மே இல்லை அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பிகாம் பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ அந்த கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் லி ஜென்ரல் காமர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா நீங்கள் காமர்ஸ் லேட்டான ஒரு குரூப் எடுத்திருக்கணும் அப்படிங்க தான் பேசிக் எலிஜிபிலா வச்சுருக்காங்க பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படிங்குறது எந்த ரூலும் இல்லை மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தா பிபிஏ அதாவது பேச்சுல ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற த்ரீ இயர்ஸ்க்கான பிபிஏ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கான அட்மிஷனும் மெரிட் பேஸில் தான் கொடுத்திருக்கோம் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எந்த எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தா பிசிஏக்கு பொறுத்தவரை எந்த கோர்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுல பிபிஏ கொஸ்தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யூஜி பொறுத்த வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெலவெண்ட்டான ஃபீல்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மற்றபடி பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஜி ரிலேட்டடாக என்ன கோர்சஸ் வந்து இங்கே கண்டக்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ரிலேட்டடான சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சியில் பாட்னி எம்எஸ்சியில் ஹெமிஸ்ட்ரி எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சிலே ஜோக்ராஃபி எம்எஸ்சிலே மேக்ஸ் எம்எஸ்சிலே ஃபிசிக்ஸ் எம்எஸ்ஸிலே ஜாலஜி இது ரிலேட்டான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து இங்கே பிஎஸ்சியில் இருக்க

நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம் காம் ரிலேட்டான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிகாம் இந்த மாதிரியான ரிலவென்டான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு எம் காம் பொறுத்தவரை அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் எம்ஏ ரிலேட்டட் என்ன கோர்ஸஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எக்னாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி தமிழ் இது மாதிரியான கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க இது எல்லாமே பிஏல கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ் தான் அப்படி எம்ஏலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் எம்ஏ கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு ரெலவென்டான நீங்கள் யூஜியில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தா பர்சன்டேஜ்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதில்ல அவங்க அவங்க வந்து மெரிட் பேஸை தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க எம்ஏ பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வேற என்ன கோர்ஸ் இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்ஃபில் கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எம்ஃபில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்ட்ரீமில் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாட்னி ஹெமிஸ்டி காமர்ஸ் கம்ப்யூட்டர் சைன்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் தமிழ் ஜுவாலஜி இது லேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னா இந்த மாதிரியான எம்ஃபில் கோர்ஸ் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஜி எம் ஃபில் இது லேட்டான கோர்சஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ட்ஸ் காலேஜ் கரூரில் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் பேஸில் மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரியான காலேஜில் காலேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கும் இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது பட் உங்களுக்கு நல்ல அப்டேட்டட் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் அந்த ஒரு சில கம்பெனிஸில் கண்டிப்பாக வந்து இங்கே பிளேஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் தான் இந்த மாதிரியான காலேஜெலாம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்கும் பட் ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் யூஜி பிஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒன் இயர்க்கான ஃபீஸ் பிஎஸ்ஏ வந்து பார்த்தா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் இதுவே ப்ரை போனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ மூலிமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர் இங்கே என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அப்படி அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும் நம்பர் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்